Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. இந்தோனேஷியாவின் பாலியில் இந்திய மக்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். பார்க்கலாம். भारत में अगर गंगा है तो बाली में तीर्था गंगा है. हम भी भारत में हर शुभ कार्य का श्री गणेश करते हैं. यहां भी श्री गणेश घर घर विराजमान है. सार्वजनिक स्थानों पर शुभता फैला रहे हैं. पूर्णिमा का व्रत, एकादशी की महिमा, त्रिकाल संध्या के जरिए सूर्य उपासना की परंपरा, मां सरस्वती के रूप में ज्ञान की आराधना, अनगिनत चीजें हम कह सकते हैं. ऐसी बहुत सी बातें हैं जो हमें जोड़े रखती हैं, जोड़ती रहती है. बाली का जन जन महाभारत की गाथाओं के साथ बड़ा होता है. और मैं तो द्वारकाधीश भगवान कृष्ण की धरती गुजरात से यहां पला बड़ा हूं. मेरा तो जीवन वहीं बीता हुआ है. बाली के लोगों की जैसी आस्था महाभारत के लिए है. भारत में மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, இந்தோனேஷியாவில் பாலியில இந்திய மக்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றி வருவதை நாம் பார்க்கிறோம். என்னென்ன சொல்கிறார் தமிழில் சொல்லுங்கள். இந்தியா மற்றும் இந்தோனேஷியா நாடுகளுக்கான நீண்ட உறவின் வரலாறு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி வருகிறார். இரண்டு நாடுகளுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு சரித்திர ரீதியாக இந்தியாவிலிருந்து இந்தோனேஷியாவுக்கு பயணமாக வந்தவர்கள், இந்தோனேஷியாவிலிருந்து இந்தியாவுக்கு பயணமாக வந்தவர்கள், பாலி பண்டிகை என இந்தியாவிலே ஒரிசா மாநிலத்தில் கொண்டாடப்படுவது போன்ற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகிறார். கலாச்சார ரீதியாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே வலுவான உறவு இருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டு அவர் அங்கே மக்களிடம் பேசி வருகிறார். பெரும்பாலான இந்தோனேஷியாவில் வசிக்கும் இந்திய மக்கள் அங்கே சென்று பணிபுரிந்து வருபவர்கள் போன்றவர்கள் இருந்தாலும் இந்தோனேஷியாவிலேயே நிரந்தரமாக வசிப்பவர்களும் இருக்கிறார்கள். இந்திய வம்சாவளியினரின் அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அவர்கள்தான் இன்று ஒன்று கூடி அந்த கூட்டத்திலே பிரதமர் நரேந்திர மோடியின் உரை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுக்களை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு மேலும் வலுப்படும் எனவும், இந்தோனேஷியா எப்படியெல்லாம் இந்தியாவின் கலாச்சாரத்திலே கலந்திருக்கிறது என்பதும், இந்தோனேஷியாவின் கலாச்சாரத்திலே இந்தியா எப்படி கலந்திருக்கிறது என்பதையும் குறித்து பிரதமர் மீண்டும் மீண்டும் பல்வேறு உதாரணங்களுடன் நினைவூட்டி வருகிறார். ஆகவே ஏற்கனவே இந்தோனேஷியாவுடன் பொருளாதார ரீதியான உறவு, அதிக அளவிலே பாமாயில் சமையல் எண்ணெயை இறக்குமதி செய்வது போன்ற விஷயங்கள் இருந்து வரும் நிலையில், கலாச்சார ரீதியான உறவை குறிப்பிட்டு பிரதமர் இரண்டு நாடுகளும் தொடர்ந்து வலுவான உறவை கொண்டிருக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார். வேதவல்லி, தமிழில் மொழிபெயர்த்து கூறியமைக்கு நன்றி. கணபதி. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.